அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அனைத்தும் கற்பம் சேனல் இன்றைக்கி சேனலில் ஒரு நல்ல ஸ்வீட் பார்க்க போகிறோம் அதோட பேர் பதர்பேணி இது ஒரு வடநாட்டு ஸ்வீட் இதுதான் அந்த பதர்பேணி இதை நம்ம எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா சர்க்கரை நெய் அரிசி மாவு உப்பு எண்ணெய் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஆகுது இது வந்து குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச செலவில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் அதுக்காக தான் உங்களுக்கு இப்போ நான் டைம் காட்டுறேன் இது குறைஞ்சபட்சம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் நான் மைதா ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் தென் சுகர் தென் சுகரை வந்து பவுட்ரை அரைச்சி வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு அரிசி ஒரு கப் அண்ட் நெய் நெய் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஆவின் எடுத்திருக்கேன் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மைதா மாவில் சிறிதளவு உப்பு போட்டு தென் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம் இங்கே பாருங்கள் நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து பிசையணும் நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசையணும் நம்ம சப்பாத்திக்கு பிசை பார்த்திங்களா அந்த மாதிரி மைதாவை நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா உருண்டை பிடிச்சி வைக்க போகிறேன் சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக நான் பிடிச்சு வச்சுருக்கேன் இது கூட இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஒரு கடாயில் நான் இப்போ நெய் எடுக்க போகிறேன் பாருங்கள் ஒரு கடாயில் நான் நெய் எடுத்திருக்கேன் இந்த நெய் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா சுட வைக்கணும் பாருங்கள் இப்போ தான் நான் வந்து நெய் ஊற்றிருக்கோம் நெய் வந்து இனிமேல் தான் நல்லா மெல்ட் ஆக போகுது இப்போ பாருங்கள் நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை இதோட ஆட் பண்ண போறோம் இந்த நெய்யோட இப்போ நான் அரிசி மாவை ஆட் பண்றேன் இதை வந்து நல்லா கரைக்கணும் அதாவது கட்டி வராத அளவுக்கு நல்லா கரைக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம் இதில் வந்துட்டு என்னன்னா ஒரு பதத்துக்கு நீங்கள் வந்து கரைக்கணும் அதாவது ஒரு தேன் அளவுக்கு நீங்கள் கரைக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு தேன் மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இதை நீங்கள் வந்துட்டு கரைக்கணும் எனக்கு தேவையான அளவுக்கு நான் அரிசி மாவை போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதில் தேனும் அரிசி மாவும் போட்டு நல்லா கலக்கணும் இப்போது நம்ம அதை கலக்கிறோம் அதாவது கெட்டி வராமல் அது ஒரு பதத்துக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கலக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பதம் வந்துருச்சு இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மைதாவை சப்பாத்தி மாதிரி நம்ம இப்போ உருட்ட போகிறோம் அதை சப்பாத்தி மாதிரி உருட்டி தேய்ச்சி தேய்ச்சி அது மேலே இந்த பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போது நான் சப்பாத்தி மாதிரி அந்த மைதாவை தேய்க்கிறேன் இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு அஞ்சு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன் அதாவது ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் போடணும் இப்போது நான் வந்து ஃபைனலாக தேய்ச்சிட்ருக்கேன் இப்போ வந்து இந்த தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி மேலே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க நெய்யையும் அரிசி மாவையும் இது மேலே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து நல்ல மெல்லிஸாக தேய்க்கணும் ரொம்ப மொத்தமாக தேய்க்கக்கூடாது நல்ல மெல்லிஸாக தேய்க்கணும் இப்போ பாருங்கள் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ இது மேலே அப்ளை பண்ணுறேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து அதிகமாக அப்ளை பண்ணணும் குறைவாக அப்ளை பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே இன்னொரு லேயர் மைதாவாக போட போகிறேன் இப்போது அது மேலேயும் நான் கொஞ்சம் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி நான் வந்து அஞ்சு மைதா போட்டு வச்சுருக்கேன் சப்பாத்தி மாதிரி இப்போ அந்த அஞ்சையும் நான் இதில் ஆட் பண்ணி அது மேலே இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ண போகிறேன் அது வந்து கரெக்டாக அந்த லேயரை வந்து கரெக்டாக போடுங்க இப்போ பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்கிற ஒரு ஸ்வீட் இதுக்கு ஆக்சுவலி வந்துட்டு அவங்க வந்து ஜீரா யூஸ் பண்ணுவாங்க சுகரை வந்து நல்லா காய வச்சு ஜீரா யூஸ் பண்ணுவாங்க பட் நாம் அப்படி இல்லை நாம் வந்துட்டு சுகர் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஃபைனல் மைதா சப்பாத்தி அதில் பாருங்கள் நான் கடைசியாக இது பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபைனல் மைதா மேலேயும் நாம் வந்து அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணும் பாருங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா இந்த சப்பாத்தியை நல்லா சுருட்டணும் ஓகேங்களா இப்போ நம்ம இதை வந்து சுருட்ட போகிறோம் இதை வந்து ரொம்ப மெதுவாக சுருட்டணும் ரொம்ப அழுத்தி விடக்கூடாது மெதுவாக சுருட்டணும் இப்போது மெதுவாக சுருட்ட போகிறோம் சுருட்டிட்டு அந்த லாஸ்ட் எண்டிங்கை கொஞ்சம் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி வைக்கணும் இப்போ நான் ஒரு கத்தி எடுத்து அதை கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை கட் பண்ணலாம் எனக்கு வந்து நான் என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் அதை கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து மொத்தம் ஆறு பீஸ் வருது இப்போது நான் அதை கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா சின்னதாக தேய்க்க போகிறேன் அதாவது சப்பாத்தி மாதிரி சின்னதாக தேய்க்க போகிறேன் ரெண்டே லேயர் தான் ரெண்டே ரெண்டு டைமில் இதை தேய்க்க போகிறோம் பாருங்க ரெண்டே ரெண்டு டைம் தான் தேக்கணும் ரொம்ப பெருசாக தேய்க்கக்கூடாது ஏன்னா அந்த அஞ்சு லேயரும் அந்த நடுவில் வந்து உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் நான் இப்போ ஒரு பிளேட்டில் வைக்க போகிறேன் பாருங்கள் அந்த அஞ்சு லேயரும் உங்களுக்கு வந்து தெரியும் இந்த பிளேட்டில் இருக்கும்போது இங்கே பாருங்கள் அது வந்து ரொம்ப பெருசாக தைக்கக்கூடாது சின்னதாக தான் தைக்கணும் அஞ்சு லேயர் தேய்ச்சி வைக்க போகிறோம் இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொறிக்க போகிறோம் நான் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நல்லா காயணும் இன்னும் எண்ணெய் காயலை நல்லா காயணும் எண்ணெய் தான் நாம் அந்த தேய்ச்சி வச்சிருக்க மைதா சப்பாத்தியே இதுக்குள்ளே போட போகிறோம் எண்ணெய் நல்லா காயணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச செலவில் பண்ணுற ஸ்வீட் தான் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போது நாம் தேய்ச்சி வச்சிருக்க அந்த சப்பாத்தியை இதுக்குள்ளே போட போகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இதை போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சிருக்கணும் அதாவது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கணும் ஏன்னா வந்துட்டு ஸ்டவ் சிம்மில் இருக்கும்போது தான் இது நல்லா பொரியும் அதாவது உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஓகேங்களா நல்லா பொரியும் இதே வந்துட்டு நீங்கள் அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது நல்லா பொரியணும் இப்போ நான் பேக் சைடு போடுறேன் இது வந்து லைட்டாக ஒரு பொன்னிறமாக வந்துருக்கு பட் இன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் மாதிரி வரணும் ரொம்ப டார்க் விடக்கூடாது கொஞ்சம் டார்க் ப்ரவுன் வரணும் இப்போ பாருங்கள் டார்க் ப்ரவுன் வந்துருச்சு இப்போது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நாம் சர்வ் பண்ண போகிறோம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன் இப்போது இது மேலே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சுகர் பவுடர் அந்த சுகர் பவுடரை இது மேலே நான் இப்போது தூவி விட போகிறேன் நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டபுள் சைடும் போட்டுக்கலாம் மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியன்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம உன்னையே சொன்ன மாதிரி ஜீரா வச்சு ஜீராவில் இதை ஊற போடுவாங்க இதை வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் ஜீராவில் ஊற போட்டால் கூட உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் வெறும் சுகர் பவுடரை கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் நாம் சொன்ன பதர்பேணி ரெடி ஆயிடுச்சு குறைஞ்ச டைமில் செய்யப்படுற ஒரு நல்ல ஸ்வீட் இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் வந்து பதர்பேனி நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல நான் நல்லா சாப்பிட்டேன் நீங்களும் நல்லா சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன் இப்போ டைம் என்னன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒன் ஃபிஃப்டீன் தான் ஆயிருக்கு குறைஞ்ச டைமில் இந்த ஸ்வீட் பண்ணலாம் இது உங்கள் அனைத்தும் கற்பும் சேனல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்